பாருங்க மெதுவா கூட பயம் இல்லாம நீங்க பாருங்க. என்னையெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. வண்டி எங்க வருங்க? அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஓரமா போ, ரோட்ல போய்கிட்டு இருக்குது பாருங்க. ரோட்ல பைபாஸ் ரோட்ல கியர் மாத்தல சந்தா. ஆனா இவர்கிட்ட வண்டி ஓட்டி பழக முடியாதுங்க. ஆர்டி அத்தே அப்படி இப்படி இப்படி ஆர்டி வரணும்னு வச்சுக்கோங்க. கூட்டிட்டு வர வேண்டிய கிளாஸ் பின்னாடி லோடு இருக்குது, முன்னாடி போய்கிட்டு இருக்குது, பைபாஸ்ல போய்கிட்டு இருக்குதுங்க. நான் ஓட்டியே ஆகணும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கத்து கொடுக்குறாங்களாம். அப்ப நான் மட்டும் கத்து கொடுக்க மாட்டேங்கிறேன். எவ்வளவு சங்கடம் நினைக்கிறீங்க? அவங்க வீட்டுக்காரு நேற்று அவங்க பொண்டாட்டிய உட்காரு ஏறு, அவங்க பொண்டாட்டி நான் வரல வரலங்குது, அவர் ஏறி உட்கார வச்சு கட்டாயப்படுத்தி பைக்கு ஓட்டி கத்து கொடுக்குறாரு. இவருக்கிட்ட பொண்டாடி முத்தே நானே லைசன்ஸ் திருவாத கியர் மாத்தாம போய்கிட்டே இருக்கிற கேர் கிளட்ச் போயிருமில்ல கேர் மாத்தாம லைசன்ஸ் எடுத்து அதே வண்டி நிப்பாட்டிட்டு கூட பேசுறேன். என்ன நானே லைசன்ஸ் எடுத்து ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறேன். இங்க பாருங்க டேய், அட முத்தன ஸ்கூட்டி ஓட்டி இருக்கேன் அப்படி நடுமத்தில் போட்டு நங்கு நங்கு குத்திடுவாங்க. இந்த வண்டி ஓடுறதுக்கு சொல்லிட்டாரா? இன்னைக்கு சரக்கு தெரியும் போது ரெண்டு புக்கு எது நான் மாத்தி போட்டுட்டேன்னு வைங்க, அங்கேயும் கத்துவாரு. நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் சாதுன்னு? அண்ணன் எவ்வளவு பெரிய சாதுன்னு பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மைக்குமே நல்ல புருஷந்தே. ஆனா சில டைம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்பவே நீங்க பாத்துருப்பீங்க. புக்கு எடுத்துட்டு என்ன பண்ண? புக்கு எடுத்து சிலப்ப மண்டையில போட்டுருவாரு. ஏதாவது அப்படி எல்லாம் கிடையாது. புக் எடுத்து நான் என்னைக்கு மண்டையில போட்டுருக்கேன்? நானு இந்த வண்டியே, அதாவது தேவையில்லாத விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணுனாக்க கண்டிப்பா நான் திட்டுவேங்க. நான் மனப்பூர்வம் ஒத்துக்கிறேன். அதாவது நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே சொல்லியிருக்கேன், வேணாம் அந்த திருப்பி அதை நான் வந்து எடுத்து சொல்ல விரும்ப கிடையாது. ஓகேவா? வேண்டாம். என்ன ஒரு நான் நிப்பாட்டி பேசுறேன், ரவுண்டே கேட்க மாட்டேங்குது. இங்க பாருங்க, நடல நிப்பாட்டினோன்னு அப்பாவா பாருங்க. இங்க பாருங்க, ஒண்ணும் இல்லை. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா மெயினா நீங்களே என்ன சொல்லுவீங்க? அந்த பிள்ளைதான் தெரியாம கேட்டுச்சுன்னா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? உங்களுக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்குதா? நீங்க குடுக்கலாமா? நீங்களே கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இங்க பாருங்க, எதையுமே கத்துக்கிறனால தப்பு இல்ல. நாளைக்கே இவருக்கு ஒரு நெஞ்சுவலி முடியல. கை வலி கால் வலி எல்லாம் மாறி உட்காருங்க, நான் ஓட்டிட்டு வரேன்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியணும். வண்டி அதெல்லாம் ஓட்ட தெரியும். இருந்தாலும் லோடு ஃபுல் லோடு இருக்குது. தெரிஞ்சாலுமே இவர் தெரிய விடாம ஆக்கிடுவாருங்க. எப்படி சொல்றது, படிப்பும் எழுத்தும் எல்லாமே எழுத்துமே எழுத எழுததான் ஹேண்ட் ரைட்டிங் அழகா வரும். படிப்புமே படிச்சுக்கிட்டே இருந்தா தான் சகலமா படிப்பு வரும். அந்த மாதிரி எந்த ஒரு எதுவுமே செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நமக்கு ஈஸியா வந்துடும். அதை குடுறி குடுறின்னு நானா தனா பணாத்தி வாங்கணும். வீடியோ எடுக்கிறதும் சரி, எல்லாமே சரி, இந்த வண்டிக்கும் சரி, இப்படித்தான் லவ் பண்ண சரி தெரியாம பேசிட்டு பேசி முடிச்சுட்டு. ஆனா உன்ன மாதிரி ஒரு பூசி முழுகிறவள உலகத்திலையும் பார்க்க முடியாது. உண்மையிலுமே நல்லா பேசுறது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு என்னடி பேசிட்டேன், தப்பா பேசிட்டேனா, என்ன ஒரு ஆக்டிங் ஏலே. இல்லங்க, பேசிட்டே என் முத்து மூஞ்சி மாறன உடனே எனக்கு சங்கடம் ஆயி போச்சு. விட்டுருங்க. இது இன்னொரு மனசு அளவுல புருஷன் மேல முத்து மேல ஒரு பயம் இருந்திருந்தா அந்த பேச்சு வெளியில வந்திருக்காது. எனக்கு பயம் கிடையாதுங்க, மரியாதை. இங்க முத்து முகம் வாடிட்டா சங்கடம், அவ்வளவுதான். மத்தபடி பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவேன். அவர் வாடிட்டானா காலில் விழுந்து அழுதுருவேன். அதே என் வேலையே. ரெண்டாவது, அவன் பேசினதுக்கு நீங்க சொல்லிருந்தீங்க, ஒருத்தவங்க சொல்லிருந்தீங்க, கண்டிப்பா நான் அப்படி இல்லைங்க. அந்த ரொம்ப தெரிஞ்ச பொண்ணுதான், இவளோட ஒரு 7-8 வயசு கிட்ட, ரொம்ப ரொம்ப 25-26 வயசு தான் இருக்கும். 28 வயசு அந்த பொண்ணுக்கு, எனக்கு 38 வயசு. அதனால சின்ன பொண்ணை எப்படி நான் அக்கானு கூப்பிடுறது, தங்கச்சின்னு கூப்பிடுறது? நேரடியே வாடி போட்டின்னு தான் அவங்களுக்கு நல்லா தெரியும்.
ஒழுக்கமான பொண்ணுதாங்க. நான் சும்மா காமெடிக்கு கலாய்க்கிறதுக்கு சொல்லுவேன், அதுக்காக அண்ணனே சொல்லிட்டாரு நீங்க ஒழுக்கம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஒழுக்கம்ன்றதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கு, அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகேவா? சரி ஓகே, பாருங்க வண்டி ஓட்டிட்டு கடைக்கு போகணும், வியாபாரம் தெரியணும், வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு நாங்க எத்தனை வீடியோ பேசி போட்டுட்டோம், நிறைய வீடியோ விட்டுட்டேன். நம்ம உறவுகள்கிட்ட பேசுவோம், ஏன்னா கப்பல்ல எடுத்த வீடியோ விடலேன்னு எனக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு பேசியே எல்லாருக்கும் போதுடா சாமின்னு தோன்ற அளவுக்கு பேசிடுவோம் சொல்லி பேசிட்டோம். போதுன்னு ரொம்ப க்ளோஸ் அப் வைக்காதமா, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கேன். ஓகே ஓகே, பாருங்க சும்மா ஜாலிக்கு பாய். அப்படியே சடவுன் ஆயிடுவியே, சும்மாதான் சொன்னேன். பாய் சொல்லு, பாய்ங்க. ரொம்ப பயந்துட்டாலோ.